ஹலோ கேஸ் எனக்கு என்ன வீடியோ இதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் ரேங்கட் பிஆர் ரேங்கட் இதெல்லாம் வந்து சில டைம் நம்மளால் ப்ளே பண்ண முடியாமல் போவோம். அதே மாதிரி இந்த ஹான் ஆஃப் ஸ்கோப் பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்குவோம். அந்த ஹான் ஆஃப் ஸ்கோப்பை பற்றின வீடியோ ஆல்ரெடி 2-3 வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்டேட்டட் வெர்ஷனுக்கு பெருசாக இந்த வீடியோமே போடல. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க அப்படின்னா அப்படி சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட் எல்லாம் முடிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ கீழே நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஹான் ஆஃப் ஸ்கோப்பை பற்றி பார்த்தோம்னா இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயம் அவங்களே கொடுத்துட்டாங்க. போன டைம் வந்து நம்மளே கண்டுபிடிக்கிறமா இருந்துச்சு. பேசிக்காக அந்த ரூல்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக கேம் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஸ்கோவிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். 100 வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இம்ப்ராப்பராக ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இதுக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னா நம்ம இந்த ஜோனில் அடி வாங்குறது அதுவும் சிஎஸ் ரேங்கில் சொல்கிறேன். பிஆர் ரேங்கில் நம்ம ஜோன் சர்வே பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு நம்மளால் டீம் மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸுங்கிறது கம்மியாகணும். சிம்பிளாக அப்படி தான் சொல்லணும். அதில் வந்து இந்த ஜோனில் அடி வாங்குறது அதே மாதிரி நம்ம டீமில் ப்ளே பண்ணாமல் அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துடும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன ஆடாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட்டவத்தில் ஆப்போசிட்டில் இருக்கவனை திட்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் நினச்சா ட்ரிப் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணி சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதெல்லாம் டிடெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி டிடெக்ட் பண்ணிச்சுனா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி விட்டுரும். சில டைம் ஐடியா கூட பேன் ஆயிடும். அதனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. கரெக்டாக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளாண்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது கேம் பொறுத்தவையுமே. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஆர் ரேங்கில் ஜோன் சர்வே பண்ணிட்டு இருக்கிறப்ப பாயிண்ட்ஸ் கம்மியாகுமா இந்த டவுட் எனக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கே கேரக்டர்லாம் வச்சு வைக்கிறதே ஒரு 2-3 ஜோன் உள்ளே உட்காந்துங்கிறதுக்காக தான். இப்போ சிஎஸ் ரேங்கில் ஜோனில் அடி வாங்குறதுக்கும் ஜோனில் அடி வாங்கினா மேட்சே போயிடும். அதே மாதிரி பிஆர் ரேங்கில் ஜோன் அடி வாங்கி மேட்சே போகிற டைமில் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே உங்களை ஸ்பெக்டேட் பண்ணிட்டு அவங்க வந்து இன்டென்ஷனல் லாஸிங்னு சொல்லி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகும். நீங்களும் ஜோன்லேயே அடி வாங்கி சாகிறமாக இருக்கும். இன்டென்ஷனல் லாஸிங்கிறது கிட்டத்தட்ட அதுதான். டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறப்ப அவங்களுக்கு அதனால் மைனஸ் ஆகுது இல்லை அதனால் அவங்களுக்கு மேட்ச் வின் பண்ண முடியாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஸ்கோருங்கிறது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனால் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம எந்த மோட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணிப்பாங்க. அது கீழே வந்து எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எந்தெந்த மோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுப்பாங்க. இப்போ இதில் வந்து இப்போ சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ண முடியாமல் போகுது. இப்போ என்னால் வந்து இப்போ 90 இருக்கேன், 95 தாண்டணும் இல்லை 95 போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து 5 பாயிண்ட் வந்து உங்களால் ஏற்ற முடியும். இப்போ 5 லோன் உல்ஃப் போட்டு உங்களால் 5 பாயிண்ட்டுங்கிறது ஏற்ற முடியும். 5 பாயிண்ட் ஏற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் 6th பாயிண்ட் எடுத்தால் தான் சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ண முடியுங்கிறப்ப நீங்கள் 6th பாயிண்ட் அந்த டேலேயே சேம் டேலேயே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 6th பாயிண்ட்டுங்கிறது ஏறாது. மேக்ஸிமம் லிமிட் ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட்டுங்கிறது அவங்களே ரூல்ஸில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட் டே தான் உங்களால் சிஎஸ் ரேங்க் அன்லாக் பண்ணி ப்ளே பண்ணவே முடியும். அதனால் வந்து பார்த்து விளையாண்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து இந்த அப்டேட்டட் விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சேன். இப்போ வச்சு வீடியோ அவ்வளோ தான் மக்கள் வீடியோக்கு போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே கீழே கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.